आरंभ वीधान आरंभ थ्री प्लस नूर मूल नूर सी इचम मूल कंड मूल कनवे मूल डेसिमीटर माइनस थ्री மூலால பார்த்தா மட்டும் சொன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செறிவு தானே ஐதாகதால மூல் மாறாது. அப்ப செறிவு மாற்றம் விளைவு கரைசலுக்கு அங்க நடக்க போகுது. அப்ப நாங்க 50 க்கு பார்க்கறது எனக்கு பொருத்தப்பாடு இல்லை. உண்ட கூட எனக்கு உடன்பாடு இல்லை. பாப்போம். நாங்க இப்ப எடுத்த மூலை பாப்போம். ஆரம்பத்தில் எடுத்த Fe3+ இந்த மூலை பாப்போம். அப்ப சைவரசம் சைவர் 3 6 சைவர் தர 50 தர 10 செய்ய 3. 3.
ஆரம்பத்துல எடுத்து எஃபி த்ரீ பிளஸ் இந்த மூளை பார்க்கும் மூளைல வந்து குறைஞ்சா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. சைவர் தசம் சைவர் மூன்று ஆறு ஒன்று தசம் எட்டு திரவத்தின் செய்ய மூன்று மூணு வருது ஆரம்பத்துல இருந்து ஒன்று தசம் எட்டு திரவத்தின் செய்ய மூன்று மூணு இதுல இருபத்தி நாலு வீதம் குறையுதுன்னு சொன்னால் நூறுக்கு இருபத்தி நாலு அப்ப ஒன்று தசம் எட்டு திற பத்து செய்ய மூன்றுக்கு மூல் மாற்றத்தை தான் நான் இதுல காண்றேன். டெல்டா என் எஃபி டூ பிளஸ் சாரி எஃபி த்ரீ பிளஸ் ஐவரசன் ரெண்டு நாலு தர ஒன்று தசம் எட்டு மூல் மாற்றம் வந்து சைவர் தசம் நாலு மூன்று ரெண்டு தர பத்து செய்ய மூன்று மூணு செறிவு மாற்றம் செறிவு மாற்றம் மூல் மாற்றத்தின் கிழவிடம் சைவரசம் நாலு மூன்று ரெண்டு தர பத்து செய்ய மூன்றின் கீழ் கிணவுளம் வந்து இப்ப நூறு தானங்களுக்கு இப்ப பிரச்சனையா இது வந்துங்களுக்கு நாலு தசம் மூன்று ரெண்டு தர பத்து சய மூன்று மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ இதுதான் உண்மையான செறிவு மாற்றமாக இருக்கு. வேணுண்டா தொடக்கத்துல நீங்கள் கலந்த செறிவு சரி இப்ப செறிவு மாற்றம் என்று சொல்லுங்க விளைவு கரைசல் ரெண்டு பேரையும் சேர்க்கைக்கு வர செறிவு தான் எப்படி யோசிச்சு பாருங்க இதுல ஐம்பது சென்டிமீட்டர் கனம் எடுத்து இதுல ஆயிரம் சென்டிமீட்டர் கனம் எடுத்து ரெண்டையும் கலந்தால் இதுல செறிவுக்கு தான் நடக்கும் இல்லதானே கலந்த உடனுமே நடக்கும் ஐதாக நடக்கும் அப்ப இவற்ற செறிவு மாறி அப்ப நாங்கள் புதிய செறிவுக்கு தான் பார்க்கணும் இல்லைன்னா சைவரசம் சைவர் ஒன்று எட்டு அதுதான் இந்த இடத்துல வருது இது சாத்தியப்படும் இந்த விட சாத்தியப்படும் நாலு தசம் மூன்று தர பத்து செய்ய மூன்று செறிவு மாற்றம் இப்ப எங்களுக்கு என்ன வரும் செறிவு மாற்றத்தின் நேரம் தாக்கவில்லை இதை நாங்கள் நாலு தர அறுபதால பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு செகண்ட்ல இதை குறிப்பிடலாம் நாலு தசம் மூன்று ரெண்டு நாலு தசம் மூன்று ரெண்டு இருநூத்தி நாற்பது தாக்க வீதம் வந்து சைவர் தசம் சைவர் ஒன்று எட்டு தர பத்தின் செய்ய மூன்று ஒன்று தசம் எட்டு தர பத்தின் செய்ய அஞ்சு மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ செகண்ட் மைனஸ் ஒன் இப்ப இதுல நாங்கள் முதல் செய்த கேள்விக்கு இந்த கேள்விக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னண்டா முதல் செய்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு மேல வித்தியாசம் என்னண்டா தொடக்க செறிவு சைவரசம் சைவர் மூன்று ஆறு அது எடுத்த செறிவு தான் இதை கொண்டு இன்னொரு ஐம்பது சென்டிமீட்டர் கலந்தா இந்த செறிவு என்ன செய்யும் அரைவாசியா அப்ப செறிவு தாக்க வைத்து பாதிக்குமான்னு சொன்னால் இங்க செறிவு அரைவாசியாக தாக்க விதம் வேற வாசியாக அப்ப தொடக்க சரிவு எடுத்த சரிவு தான் சைவரசம் சைவர் மூன்று ஆறு கலந்தா பிறகு அது இந்த தொடக்க சரிவு வந்து கலவைக்குள்ள இருக்கிற சரிவு தான் நாங்கள் எடுப்போம் அதுதான் தொடக்க சரிவு. இப்ப நீங்கள் வீழ்வடிவாக்கம் பார்த்திருப்பீங்கள் தானே என்ஏசிஎல்லையும் ஏஜிஎன்ஓ த்ரீயையும் கலந்து ஏஜிசிஎல் வீழ்வடி ஒடுக்கைக்குள்ள சைவரசம் ரெண்டு எம் சரிவுடைய என்ஏசிஎல்லையும் சைவரசம் ரெண்டு எம் சரிவுடைய ஏஜிஎன்ஓ த்ரீயும் சமகன உளவில் கலந்தால் அயன் பெருக்கத்துக்காண்டி என்ன போடுறீங்க சரி அயன் பெருக்கத்துக்காண்டி ஐதாக்கம் போட்டுதான் என்ன செய்வீங்க புதிய சரிவு காண்பீங்க சரியா. அப்ப இந்த கேள்வியில ஏதாவது பிரச்சனை தான் பார்ப்பேன் நான் இது பாஸ்ட் பேப்பர் கேள்வி தானே ரெண்டாயிரத்தி எட்டு தானே அதுல தந்தி இருக்கலாம் பாருங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கா நீங்க என்ன மாதிரி செய்த நீங்க நீங்க செய்துட்டு தானே குழப்பம் பண்ணி சொன்னீங்க என்ன மாதிரி செய்ய நீங்க தொடக்க சரிவு கடுத்தனீங்களோ ஐதாக்கத்துக்கு செய்த நீங்க இந்த ரெண்டாவது சந்தர்ப்பம் ஓ அதான் செய்யும் மேலும் சொன்னால் இந்த ஐதாக்கத்தாலே என்ன நடக்கும் தொடக்க சரிவு வந்து மாறும் பாப்போம் பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு தானே ரெண்டாயிரத்தி எட்டு என்றால் ஆன்சர் இருக்குன்னு பாஸ்வர்கள் என்ன உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண சும்மா சும்மா கற்பனையில நாங்கள் உடைய சரி என்று போறதை விட Thank you.
मैन
அதை டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவோம். ஓகே ஓகே சரி.